வணக்கம் இப்போ நம்ம நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி டே வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ட்ரேடிங் போகிறனால மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ வந்து செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை அந்த சார்ட் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டில் கலரை வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு அடுத்து என்ட்ரி எடுத்தால் செல்லர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழ இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட் செகண்ட் ஹாரட் லைன் மேல இருக்க லைன் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட்டாக இருக்கிறது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் வந்துருக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அட் வந்து ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டார்கெட் இந்த ஃபர்ஸ்ட் டார் அட்டுக்கும் செல்லிங் ரேஞ்சுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு அதுவும் கேண்டில் கலரோட ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்றத கேண்டல்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பார்த்திங்கனாலும் ஓகே கேண்டில் கலர் ரெட் கலர் ஓப்பன் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தா எங்கே எடுக்கலான்றதுக்கு சிலர் த்ரீ செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டின் இருக்கல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன் மேலர்க்கைன்ஸ் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் வித்து கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகுறதோட ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் இந்த சார்ட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டார்கெட்ஸ் செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இதில் வச்சுருக்க டிஃபால்ட்டான டார்கெட்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன அளவுக்கு ரீச் ஆகுதுன்றதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் இந்த கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ வந்து ஷோ பண்ணிடுறோம் எதுக்காண்டி அப்படின்னா ஸோ ஒரு கால் உருவாச்சுன்னா அது எப்படி இருக்கும் கேண்டில் கலர் மாறினா அது எப்படி இருக்கும் அது மாறதுக்கு முன்னாடியே ஒரு டென் செகண்ட் ஷோ பண்ணிடுறோம் ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்ல கால் வந்தால் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு எப்படி கால் வந்து வருது ஒரு செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிடும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்னு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ வர்றது அப்படியே டீஃபால்ட்டாக செட் ஆகியே தான் இருக்கும் இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அதே சமயத்தில் கேண்டில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம்மாகவே தான் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்ன ட்ரேட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ வந்திருக்க இந்த கால் எப்படி கொடுக்கறதுன்றதை நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு செல் கால் கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இறங்கினதுல ஒரு நைன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் அடுத்து ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரெட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கன்டினியூஸ் பிரேக் அவுட் வந்து கிடச்சிச்சு ஸோ த்ரீ சிக்ஸ்டி நைனில் வந்தது ஒரு டென் ஓ கிளாக் உள்ள பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டென் வரைக்கும் டவுன் சைடில் இறங்குச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேயே கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆனது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரட் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்சில் போயிட்டு இப்போ அகைன் வந்து செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டது ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட் சாட் இன்னைக்கு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ற மூலமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை ஓபன் பண்ணி தான் பார்க்க போறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டல் கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ரெட் கலர்னால் செல்லிங் ட்ரெண்ட் க்ரீன் கலர்னால் பையிங் ட்ரண்ட்னு சொல்லிட்டு ஐடென்ட்ரை பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்ட்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ